நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்வோம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, சகல பரிசுத்தவான்கள் திருநாளிலே திருச்சபை குடும்பமாக நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய பேர் அருளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்காக வாழ்ந்த பரிசுத்தவான்கள் அனைவருக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இரத்த சாட்சிகளுக்காக நன்றி படைக்கிறோம். திருச்சபை வாழ்வுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலேயும் ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்காக விசேஷமாக உம்முடைய சமூகத்தில் நன்றி படைக்கிறோம். சிறு பிள்ளைகளை நேசிக்கிறீர், அவர்களை அரவணைத்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். ஒவ்வொரு சிறு பிள்ளையும் நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்வுக்காக கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் வழிபாட்டிலேயும் நாங்கள் உம்மை போற்றி பாடுகிற போது, உம்முடைய வார்த்தைகளை தியானம் செய்கிற போது, உம்மிடத்தில் எங்களுடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை ஏறெடுக்கிற போது, எல்லாம் வல்ல இறைவனுடைய பிரசன்னம் எங்களோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வழிபாட்டின் தொடக்கம் முதல் நிறைவு மட்டும் நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல கிருபை தாரம். எங்கள் ஆண்டவர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அந்த வழிபாட்டுக்கு ஆரம்பமாக பாமாலையில் 402 பாடல், ஓய்வு நாள் வெண்ணில் கொண்டாடுகின்றோர் பேரின்ப மேன்மை யார் கூற வல்லோர், வீரர்க்கு கிரீடம் தோய்ந்தோர் சகிப்பார், சுவாமியே யாவிலும் யாவிலும் ஆவார். இந்த பாடலின் 1, 2, மற்றும் 6, 7 சரணங்களை நாம் பாடி ஆண்டவரை போற்றுவோம். Oh,
எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் கடவுளிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது தூய நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது தூய ஆவியாரின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். ஆமீன். கடவுள் திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகள் ஆவன. உன் கடவுளாகிய கர்த்தர் நானே, என்னை என்று உனக்கு வேறே கடவுள்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் கடவுளாகிய கர்த்தருடைய நாமத்தை வெளியிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. ஏழாம் நாளோ உன் கடவுளாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீ ஆனாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தி ஆனாலும் உன் வேலைக்காரனானாலும் வேலைக்காரி ஆனாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்கள் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். உன் கடவுளாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற நாட்டிலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்காக உன் தந்தையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபசாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறருடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக. பிறனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியும் அவனுடைய இருதையும் அவனுடைய கழுதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணங்கள் எல்லாவற்றையும் எங்கள் இருதயத்தில் பைத்துருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின் வருகிற 22ஆம் ஞாயிறு, திருத்துவ திருநாளுக்கு பின் வருகிற 21ஆம் ஞாயிறுக்கான சுருக்க ஜபத்தை ஏறெடுப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாயிருக்கிற மக்களாகிய நாங்கள் சகல பாவங்களும் அற சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனதோடு உமக்கு ஊழியம் செய்கிறதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் அருளி செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். சகல பரிசுத்தவான்களின் திருநாளாகிய இன்றைக்குரிய சிறப்பு ஜபத்தை நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, நீர் தெரிந்து கொண்டவர்களை உம்முடைய குமாரனும் எங்கள் கர்த்தருமாக இயேசு கிறிஸ்துவின் ஞான சரீரத்திலே ஒரே அந்யோன்ய ஐக்கியமாக இணைத்திருக்கிறீரே. உண்மையாக உண்மையில் அன்பு கூறுகிறவர்களுக்காக கடவுள் ஆயத்தம் பண்ணியிருக்கிற சொல்ல முடியாத சந்தோஷங்களை அடையும்படிக்கு நாங்கள் சன்மார்க்கம் தேவபக்தி உள்ளவர்களாய் நடந்து ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய பரிசுத்தவான்களை பின்தொடரும்படி எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். இன்றைக்குரிய திருமறை பாடங்கள் படிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 15-26 முடிய. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 15-26 முடிய. என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாய் இருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். உன் உதடுகள் செம்மையானவர்களை பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழும். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. மதுபான பிரியரையும் மாம்ச பெரும் தீனிக்காரரையும் சேராதே. குடியனும் போஜன பிரியனும் தரித்திரராவார்கள். தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான். ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழுவான். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள்.
உன்னை பெற்றவள் மகிழுவாள். என் மகனே, உன் இருதயத்தை எனக்குத்தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. ஆமேன். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். குட் மார்னிங் சர்ச். The second reading is taken from the Ephesians chapter 6 verses 10 to 18. Ephesians chapter 6 verses 10 to 18. Finally, be strong in the Lord and in the strength of the might. Put on the whole armor of God, that you may be able to stand against the schemes of the devil. For we do not wrestle against flesh and blood, but against the rulers, against the authorities, against the cosmic powers over this present darkness, and against the spiritual forces of evil in the heavenly places. Therefore, take up the whole armor of God, that you may be able to withstand in the evil days, and having done all, to stand firm. Stand therefore, having fastened on the belt of truth, having put on the breastplate of righteousness, and as shoes for your feet, having put on the readiness given by the gospel of peace. In all circumstances, take up the shield of faith, with which you can extinguish all the flaming darts of the evil one, and taking the helmet of salvation and the sword of the Spirit, which is the word of God, praying at all times in the Spirit with all prayer and supplications to the end, keeping alert with all perseverance, making supplications for all the saints. Here ends the second lesson. Thanks be to Christ. இந்த வழிபாட்டிற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி தூய மத்தேயு எழுதின நற்செய்தியின் நூல் 18 அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 6 வரை வாசிக்க கேட்போம். தூய மத்தேயு எழுதின நற்செய்தியின் நூல் 18 அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 6 வரை. அந்நேரத்தில் சீடர்கள் இயேசுவை அணுகி, விண்ணரசில் மிகப்பெரியவர் யார் என்று கேட்டார்கள். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவில் நிறுத்தி பின்வருமாறு கூறினார், நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சிறு பிள்ளையை போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிகப்பெரியவர். இத்தகைய சிறு பிள்ளைகளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியவருள் எவரையாவது பாவத்தில் வேலை செய்வோருடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி தொங்கவிட்டு ஆழ்கடலில் அமுழ்த்துவது அவர்களுக்கு நல்லது. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். நாம் யாவரும் எழுந்திருந்து நம்முடைய நம்பிக்கை நிசைய விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் காணப்படுகிறதும் காணப்படாதுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வளமுள்ள பிதாவாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பரலோகமானமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்க்கடவுளில் மெய்க்கடவுளானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், தந்தையுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்புண்டாகும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்தாவியினாலே கன்னி மரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக புந்து விலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபண்ணப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3 நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி பிதாவின் வலதுபாடு செலுத்தியிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவில் குமாரன் புறப்படுகிறவருமாய் பிதாவோடு குமாரனோடு கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய்
தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தோருமாய் இருக்கிறேன். பரிசுத்த ஆவியாரை விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு என்று நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தோரும் மறுமைக்குரிய ஜீவனம் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமீன். திருச்சபைக்குரிய அறிவிப்புகள். இன்று ஆல் செயின்ஸ் டே, சகல பரிசுத்தவான்கள் திருநாள். இந்த நாளிலே கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அனைவருக்காக, அப்போஸ்தலர்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இவ்வுலகத்திலே நல்வாழ்க்கை வாழ்ந்த புனிதர்களைப் போல அவர்களின் சாட்சியான வாழ்க்கையை பின்பற்றி நாமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சாட்சிகளாய் உலகத்தில் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். இன்று நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் நியமப்படி நம்முடைய சென்னை பேராயத்தில் நவம்பர் மாதம் முதல் ஞாயிறு ஞாயிறு பள்ளி ஞாயிறாக பின்பற்றப்படுகிறது. ஏனென்றால் நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வேர்ல்டு சண்டே ஸ்கூல் டே, உலக ஞாயிறு பள்ளி திருநாள். அதை முன்னிட்டு ஒவ்வொரு வருடமும் முதலாம் ஞாயிற்றுக்கிழமை, நவம்பர் மாதம் முதலாம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு பள்ளி தினமாக கொண்டாடப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். மட்டுமன்றி ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். இந்த தொற்று வியாதியின் ஊரடங்கு காலங்களில் நம்முடைய ஞாயிறு பள்ளியினுடைய ஆசிரியர்கள் சகோதரிகள் அனைவரும் அர்ப்பணிப்போடு மிகுந்த உற்சாகத்தோடு கூட ஆன்லைன் சண்டே பைபிள் கிளாஸ் நடத்தி கொண்டு வருகிறார்கள். அதற்கு நம்முடைய திருச்சபையினுடைய வாலிப பிள்ளைகளும் பெரியோர்களும் கூட உங்களுடைய ஒத்துழைப்பையும் உதவிகளையும் செய்கிறீர்கள். வாழ்த்துக்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் காலை 10 மணிக்கு ஆன்லைன் சண்டே பைபிள் கிளாஸ் நம்முடைய யூடியூப் சேனலில் ஒளிபரப்பப்படும். பெற்றோர் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி பங்கு பெற செய்யும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகள் அனைவரும் இதில் உற்சாகமாக பங்கு பெறுவதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இன்று மாலை 6 மணிக்கு நமது ஆலயத்தில் மாலை வழிபாடு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. காலை 6:30 மணிக்கு காலை வழிபாடு உண்டு. ரெண்டாம் தேதி நாளை ஆல் சோல்ஸ் டே, சகல ஆத்துமாக்களின் திருநாள். பொதுவாக இந்த ஆத்துமாக்களின் திருநாளை நாம் கல்லறை திருநாளாக பின்பற்றுகிறோம். எல்லா திருச்சபை குடும்பங்களும் கர்த்தருக்காக வாழ்ந்து மறித்த நம்முடைய பெற்றோர்களை, சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை நினைந்து கல்லறைகளை சென்று ஜெபிப்பது வழக்கமாக இருக்கிறது. ஆனால் இந்த கொரோனா வைரஸ் தொற்று வியாதியின் காலங்களிலே கல்லறைகள் நிர்வாகம், சிமெட்ரி போர்ட்ஸ், சென்னையில் உள்ள சிமெட்ரி போர்ட்ஸ் அனைவரும் ஒன்றாக கூடி ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள். 2ஆம் தேதி கல்லறை திருநாள் அன்று கல்லறைகள் மூடப்பட்டிருக்கும் என்பது அதனுடைய தீர்மானம். அதன்படி நாளைய தினம் ஆல் சோல்ஸ் டேயில் கீழ்பாக்கில் இருக்கிற கிறிஸ்டியன் செமெட்ரி, காசிமேட்டில் இருக்கிற கிறிஸ்டியன் செமெட்ரி, மந்தவெளியில் இருக்கிற சென்ட் மேரிஸ், பிறகு போலீஸ் ஆவணம் காப்பத்துக்கு எதிரில் இருக்கிற அடையாறில் இருக்கிற குபில் ஐலண்ட், பட்டின பக்கத்தில் இருக்கிற குபில் ஐலண்ட், இந்த கல்லறைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கும். நம்முடைய அன்புக்குரியவர்களுடைய நினைவு நாட்களிலே நீங்கள் போய் நாம் போய் ஜபித்து கொள்ளலாம். ஆல் சோல்ஸ் டே அன்றைக்கு மட்டும் மூடப்பட்டிருக்கும், மற்ற நாட்களில் திறந்திருக்கும். அவரவர்கள் நினைவு நாட்களிலே நம்ம போய் ஜபித்து கொள்ளலாம். நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்தில் பிறந்தநாள், திருமண நாள் காணுபவர்கள் நவம்பர் 1ஆம் தேதி இன்று மிஸ்டர் ஆண்ட்ரூ ஜோனதான், மிஸ்டர் ஏ சிரில் சாமியல், மிஸ்டர் ஃபிலிப் டேனியல் ராஜ், மிஸ்டர் கோஷன், மிஸ்டர் டி ஜபராஜ், மிஸ்ஸஸ் சுதாராணி,
மிஸ் ஐ ஜூடித் பர்ஷியால், டி ஷெனோவா ஷாரன். நவம்பர் 2 தேதி மிஸ்டர் வி டி ஸ்வர்ண பாண்டியன், மிஸ்டர் எஸ் ஸ்வர்ணராஜ், மிஸ்டர் ஆர் தனபாலன், ஹேடன் சாமியல், ஸ்வீனா புனிதவதி, ஷீபா சுரேஷ், ஹீமா பிந்து மதன், டி ஸ்மைலின் ஸ்ருதிகா. 3 தேதி மிஸ்டர் ஜே ஜாஷ்வா, மிஸ்டர் ஜே எஸ் ஜேக்கப் ராபின் சிங், மிஸ்டர் பி ஃபிலிப் சத்யராஜ், மிஸ்டர் டி ஜீவமணி துரைசாமி, சி ஆண்ட்ரூ நவீன் ஆப்ரஹாம், அபிஷா ஷாரன், மில்கால். 4 தேதி மிஸ்டர் ஜே சாமியூல் தனராஜ், டி கெவின் பால், மிஸ்ஸஸ் ரோசி தெரேசா, ஆர் ஆட்லின் கிருபை, ஆர் தேவப்பிரியா. 5 தேதி மிஸ்டர் மேத்யூ தியோடர், பி ஆரன் ஷெரின் ரோஜர், வி மனோஜ் பிரபாகர், கேரன் ஜெயக்குமார், மிஸ்ஸஸ் ஜெசிபாய், எஸ்தர் பிரியதர்ஷினி, மணியம்மாள், எஸ்தர் ராணி, ஏ பியூலா, ஜி பட்ரிஷியா, எஸ் ஷீலா ஜபக்குடி. 6 தேதி மிஸ்டர் சி சத்யபிரகாஷ், மிஸ்டர் அலெக்சாண்டர், டி வசந்தகுமார், ஜோனதான் ஜிம்சன், மிஸ்ஸஸ் அனுஜா ஜெயகர், மிஸ்ஸஸ் சில்வியா ரெஜினால்ட், மிஸ்ஸஸ் பாலின் மேரி, ஆர் ரெனேஷா ஜோன் மார்டின். 7 தேதி மிஸ்டர் எஸ் ஜஸ்டின் சந்த்ரு, மிஸ்டர் எஸ் கெவின் ராஜ், மிஸ்டர் ரெனோ போஸ்கோ, மிஸ்டர் இஐஎம் பாக்கியநாதன், பி பால்ராஜ், மிஸ்ஸஸ் பாபி டிலிப், மிஸ்ஸஸ் எம் வளர்மதி, மிஸ்ஸஸ் ஜோஸ்வின் ஹில்டா தங்களுடைய பிறந்தநாளை காணுகிறார்கள். பிறந்தநாள் காணுகிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை, தம்பி தங்கைகளை, குழந்தைகளை நல்மை பெறாலை திருச்சபை குடும்பத்தின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். இந்த வாரத்தில் திருமண நாள் காணுபவர்கள் நவம்பர் 3 தேதி மிஸ்ஸஸ் சாமியூல் ஜெபஸ் விக்டர், மிஸ்ஸஸ் நிஷா, மிஸ்டர் என் அஜித் நவராஜ், மிஸ்ஸஸ் கெட்ஸி மேரி, மிஸ்டர் டி தீனதயாளன், மிஸ்ஸஸ் லிடியா கமலம் தம்பதியர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். 5 தேதி மிஸ்டர் ஏ அலெக்ஸ் துரை சிங், மிஸ்ஸஸ் சோனியா. நவம்பர் 6 தேதி மிஸ்டர் ஐ சித்தர் ராஜா, மிஸ்ஸஸ் டெபோரா மேரி. 7 தேதி மிஸ்டர் பி ஜி ரமோத், மிஸ்ஸஸ் காருண்யா தம்பதியர் தங்களுடைய திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். திருமண நாள் காணுகிற இந்த அன்பு சகோதர சகோதரிகளை நல்மை பெறாலை திருச்சபை குடும்பத்தின் சார்பாக வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம். திருமண அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், மயிலப்பூர் குருசேகரம், நல்மேய்ப்பர் ஆலயம். நமது திருச்சபையை சேர்ந்த திரு எஸ் சிலுவைமுத்து, திருமதி பியூலா ஜபா கிறிஸ்டி அவர்களுடைய மகள் செல்வி சில்வியா கிருபா என்பவருக்கும், தென்னிந்திய திருச்சபை தூத்துக்குடி நாசரேத் பேராயம், வெள்ளாளன் விளை குருசேகரம், சிஎஸ்ஐ திருத்துவ ஆலய திருச்சபையை சேர்ந்த திரு ஆர் தர்மராஜ், திருமதி அன்னக்கிளி தம்பதியருடைய மகன் திரு அலெக்ஸ் என்பவருக்கும் திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. மிஸ் சில்வியா கிருபா, மிஸ்டர் அலெக்ஸ் ஆகிய இருவரும் இத்துவய திருமணத்தில் ஒன்றாக இணையக்கூடாதபடி நியாயமான தடை காரணம் தெரியுமானால் அதை சபையின் ஆயருக்கு எழுதி தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 3 அறிக்கை. ஜெபிப்போம். அன்பினல் ஆண்டவரே, இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் காணுகிறோம். உமது பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது அடியவர்களை இரக்கமாய் கண்ணோக்கி அருளும். மற்றொரு ஆண்டை நீர் ஈவாக தந்திருப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறோம். கடந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களை கண்ணின் கருவிழி போல பாதுகாத்தீர், அதற்காக நன்றி. எல்லா சமயங்களிலும் சூழ்நிலைகளிலும் எங்களுக்கு துணை இருந்தீர், எங்களை பலப்படுத்தினீர், குணப்படுத்தினீர், ஆற்றல் படுத்தினீர், அநேக நன்மைகளை ஆசீர்வாதங்களை தந்தீர். ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த புதிய ஆண்டிலே புதிய நன்மைகளை கிருபைகளை தருவீராக. உங்களுடைய திருப்பிரசனம் எல்லாருக்கும் துணை இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய உழைப்பை பிரயாசங்களை ஆசீர்வதியும். சிறு பிள்ளைகளுக்கு நல்ல உடல் வளர்ச்சி, ஞான வளர்ச்சியை தாரும். தம்பதியருடைய வாழ்வில் நீரே தலைவராக இருந்து மகிழ்ச்சியை சமாதானத்தை கட்டளையிடும். எங்களுடைய இல்லத்துக்கு நீர் போதுமானவராக இருப்பீராக. திருமணத்துக்காக காத்திருக்கிற எங்களுடைய பிள்ளைகள் சில்வியா கிருபாவுக்காகவும், அவருக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கிற மணமகன் அலெக்ஸுக்காகவும் உங்களுடைய சமூகத்தில் தோத்திர செலுத்துகிறோம். உங்களுடைய பார்வையில் பிரியமான அவருடைய திருமணம் நவம்பர் மாதம் 4 தேதி சிறப்பாக நடைபெறுவதற்கு அருள் தாரும். காண ஒரு கல்யாணத்தில் பிரசன்னராக இருந்தது போல எங்கள் வீட்டு திருமணத்திலேயும் பிரசன்னராக இருந்து எந்த குறைவும் வராமல் எல்லாம் நிறைவாய் நடைபெற கர்த்தர் கிருபை செய்வீராக. விசேஷமாய் மணமக்கள் இப்படி திருக்கரத்தில் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பாதுகாப்பை, உங்களுடைய ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு அருள் செய்யும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.
பாமாலே 166வது பாடல் வான ஜோதியாய் இளங்கி மாண்பாய் பொன்முடி தாங்கி தெய்வ ஆசனம் முன் நிற்பார் மாட்சியாம் இவ்வானோர் யார் இந்த பாடலை நாம் பக்தியோடு பாடுவோம் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே காலை வணக்கத்தை தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் ஆல் செயின்ட்ஸ் டே சகல பரிசுத்தவான்களுடைய திருநாள் நவம்பர் 1ஆம் தேதி நவம்பர் 2ஆம் தேதி ஆல் சோல்ஸ் டே சகல ஆத்துமாக்களின் திருநாள் இந்த தொற்று வியாதியின் பாதிப்புகளிலிருந்து மக்கள் தப்புவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆல் சோல்ஸ் டே சகல ஆத்துமாக்களின் திருநாள் இந்த ஆண்டு கொண்டாடப்படவில்லை அனைத்து கிறிஸ்துவ கல்லறை தோட்டங்களும் மூடப்பட்டு இருக்கிறது இன்று ஆல் செயின்ட்ஸ் டே சகல பரிசுத்தவான்களின் தினம் உலகெங்கிலும் கொண்டாடப்படுகிறது நாம் அறிந்த புனிதர்கள் பெயர் அறியாத புனிதர்கள் பரிசுத்தவான்கள் அனைவருக்காக கொண்டாடப்படுகிற திருநாளாய் இருக்கிறது கத்தோலிக்க ஆர்த்தடாக்ஸ் லுத்தரன் ஆங்கிலிக்கன் திருச்சபைகளிலே இந்த சகல பரிசுத்தவான்களின் தினம் அனுசரிக்கப்படுகிறது சகல பரிசுத்தவான்களின் தினத்தன்று அன்று மாலையில் அமெரிக்காவில் இங்கிலாந்து நாட்டிலே அயர்லாண்டில் ஃப்ரான்ஸில் போன்ற இடங்களில் ஹாலோவீன் என்கிற ஒரு கொண்டாட்டம் இருக்கிறது ஆல் ஆலோஸ் ஈவ்
என்கிற வார்த்தை மறுவி தான் ஹாலோவீனாக மாறிவிட்டது. ஆனால் இன்றைக்கு ஹாலோவீன் எப்படி கொண்டாடப்படுகிறது என்பதை குறித்து பல விமர்சனங்கள் இருக்கிறது. நாம் அதை பற்றி பார்க்காமல் சகல பரிசுத்தவான்கள் தினத்தை குறித்து ஓரிரு வார்த்தைகள் உங்களோடு கூட முதலில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆல் செயின்ஸ் டே இஸ் இன்டெண்டட் டு ஆனர் த மெமரி ஆஃப் கவுண்ட்லெஸ் அன்னோன் அண்ட் அன்கேனனைஸ்ட் செயின்ஸ் ஹூ ஹாவ் நோ ஃபீஸ்ட் டேஸ். நம்முடைய திருச்சபை நாட்காட்டியில் அப்போஸ்தலர்களுக்கும் நற்செய்தியாளர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் சிறப்பு நாட்கள், திருநாட்கள் நாம் அனுசரிக்கிறோம். ஆனால் அப்படி சிறப்பு நாட்கள், திருநாட்கள் இல்லாத பல புனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் நம்முடைய தாத்தா, பாட்டி, பெற்றோர், சகோதர சகோதரிகள் விசுவாசத்தில் போராளிகளாய் சிறந்தவர்களாய் வாழ்ந்து மரித்தவர்களும் அடங்குவர். சகல பரிசுத்தவான்களின் தினம் இப்படிப்பட்ட புனிதராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட, புனிதராக அடையாளம் காணப்படாத எல்லா பரிசுத்தவான்களுக்காகவும் நினைவு கூறுகிற ஒரு திருநாளாக இருக்கிறது. பரிசுத்தவான்கள் தினத்தை நாம் கொண்டாடுவதன் மூலம் ஒன்றை நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். ஒன்று, அவர்களுடைய வாழ்வுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். ரெண்டாவது, அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். தி செயின்ட்ஸ் ஆர் அவர் ரோல் மாடல்ஸ். அவர்கள் தங்களுடைய உண்மையான வாழ்வின் வழியாக தாங்கள் வாழ்ந்து காண்பித்த முன்மாதிரியான வாழ்வு, மன்னிப்பின் வாழ்வு, அன்பின் வாழ்வு, எல்லா சமயங்களிலும் விசுவாசத்தில் நிலைத்திருந்த தன்மை போன்றவைகள் இன்றைக்கு நாம் பின்பற்றுவதற்கு சிறந்த மாதிரிகளாய் இருக்கிறது. அவர்களுடைய ஜபம், அவர்களுடைய செல்ஃப்லெஸ் சர்வீஸ், தன்னலம் இல்லாமல் சுயநலம் இல்லாத தொண்டு, சேவை மனப்பான்மை, அவைகளெல்லாம் நமக்கு முன்மாதிரியாய் இருக்கிறது. இன்று திருச்சபை இந்த சகல பரிசுத்தவான்களின் தினத்தை நினைவு கூறுவதன் மூலமாக உலகெங்கிலும் உள்ள திருச்சபை இறை மக்கள் அனைவரும் புனிதராக தூய்மையான வாழ்வு வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் கடவுளுடைய அன்பிலே நிலைத்திருப்பது மட்டுமல்ல, அந்த அன்பை நம்முடைய அயலாரிடத்தில் காண்பித்து சுயநலம் இல்லாமல் அந்த அன்பை பகிர்ந்து கொண்டு சேவை செய்யவும் தொண்டாற்றவும் முடியுமானால், இயலுமானால் கடவுளுக்காக மரிக்கவும் நம்மை நாமே அர்ப்பணிப்பதற்கு இந்த திருநாள் நம்மை உந்தி தள்ளுகிறது. ஆகவே இந்த திருநாளில் உங்கள் அனைவரையும் மீண்டுமாக வாழ்த்துகிறேன். புனிதர்களுக்காக நன்றி சொல்வோம். புனிதர்களின் வாழ்வை பின்பற்றுவோம். அவர்களைப் போல நாமும் இவ்வுலகிலே தூய வாழ்வு வாழ்ந்து நமக்காக மட்டுமல்ல பிறருக்காக, ஆண்டவருக்காக வாழ நம்மை அர்ப்பணிப்போம். நவம்பர் மாதம் என்றாலே பிள்ளைகளுக்கு கொண்டாட்டமான ஒரு மாதம். ஏனென்றால் பிள்ளைகளுக்காக பல சிறப்பு திருநாட்கள் இந்த மாதத்தில் வருகிறது. வழக்கமாக தெரிந்த திருச்சபையில் நவம்பர் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை, ஃபஸ்ட் சண்டே, இதை நாம் ஞாயிறு பள்ளி நாளாக கொண்டாடுவோம். ஏனென்று சொன்னால் நவம்பர் 4ஆம் தேதி வேர்ல்டு சண்டே ஸ்கூல் டே, உலக ஞாயிறு பள்ளி நாள். ஆகவே அதை முன்னிட்டு முதலில் வருகிற ஞாயிற்றுக்கிழமையில் நம்முடைய ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகள் சிறப்பாக பங்கெடுத்து சிறப்பு நிகழ்வுகளை வழங்கி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். இந்த ஆண்டு இந்த கொரோனா வைரஸ் தொற்று வியாதியின் சூழலில் ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. ஆனாலும் இந்த நாளிலே ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்காக நன்றி சொல்லவும், இந்த பிள்ளைகளுக்காக ஜெபித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் நாம் அழைக்கப்படுகிறோம். பொதுவாக நவம்பர் மாதம் 2ஆவது ஞாயிற்றுக்கிழமையில் நம்முடைய பேராயத்தில் பிள்ளைகளுக்கு பெரிய அளவில் மாநாடு ஒழுங்கு செய்யப்படும், சில்ட்ரன்ஸ் ரேலி. இந்த ஆண்டு அது இருப்பது இயலாத ஒரு சூழலாக இருக்கிறது. 3ஆவது வாரத்தில், 3ஆவது வாரம் வருவதற்கு முன்பாக நவம்பர் 14ஆம் தேதி சில்ட்ரன்ஸ் டே, இந்தியாவில் நாம் குழந்தைகள் தினத்தை கொண்டாடுகிறோம். அதை ஒட்டி வருகிற வாரத்தில் நவம்பர் 19ஆம் தேதி
வேர்ல்டு டே ஆஃப் ஃபீமேல் சைல்ட், பெண் பிள்ளைகளுக்காக சிறப்பு நாளை உலக அளவிலே கொண்டாடுகிறோம். ஆகவே மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் பெண் பிள்ளைகளுக்காக சிறப்பாக நாம் அனுசரிக்க, அவர்களுக்காக ஜெபிக்க, சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நான்காவது வாரத்தில் பொதுவாக நாம் சிறுவர் தினம், சில்ட்ரன் சண்டே, சிறுவர் ஞாயிறு கொண்டாடுவது வழக்கம். உள்ள இந்த ஆண்டு கடவுள் சித்தமானால் முடியுமானால் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறப்பு பாடல் வழங்கி அவர்களை பாட வைக்க முடியுமா என்று யோசிக்கலாம். மூன்றாவது வாரத்தில், நான்காவது வாரத்தில் ஆன்லைனில் யூடியூப் சேனலில் நம்முடைய பிள்ளைகள் கடவுளை பாடி போற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை நம்மால் தர இயலும். ஆகவே இந்த நவம்பர் மாதத்தில் சிறப்பாக நாம் பிள்ளைகளை நினைந்து அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும், இந்த பிள்ளைகளின் நல்வாழ்வுக்காக சிந்திக்கவும் செயல்படவும் நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த நாளிலே குறிப்பாக இந்த ஞாயிறு பள்ளி நாளை நினைக்கிற இந்த நாளிலே நம்முடைய திருந்திய திருச்சபை நியமப்படி நர்ச்சரிங் இன் ஃபெய்த், பற்றுமையில் பேணி வளர்த்தல், விசுவாசத்தில் அல்லது நம்பிக்கையில் நம்முடைய பிள்ளைகளை பேணி வளர்த்தலை குறித்து சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த வழியில் நெல்சன் மண்டேலா சொன்ன கூற்றை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். There could be no keener revelation of a society's soul than the way in which it treats its children. பிள்ளைகளை ஒரு சமுதாயம் எப்படி நடத்துகிறதோ அதை வைத்து அந்த சமுதாயத்தினுடைய உண்மைத்தன்மை, அதனுடைய ஆன்ம நிலை எப்படி இருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இன்றைக்கும் பிள்ளைகள் நம்முடைய சமுதாயத்தில் இரண்டாம் தர குடிமக்களாக இருக்கிறார்கள். அவர்களை நாம் சரியாக ஏற்றுக்கொள்வதில்லை. They are ill-treated, subdued, abused, exploited and even neglected. இன்றைக்கும் சமுதாயத்தில் பிள்ளைகளை நாம் தவறாக பயன்படுத்துகிறோம், அவர்களை அடக்கி ஆள முற்படுகிறோம், அவருடைய வாழ்வு சுரண்டப்படுகிறது, அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். இதுபோன்ற ஒரு சூழலில் நாம் திருமறையை கூர்ந்து கவனிக்கிற போது, படிக்கிற போது, திருமறையில் சிறு பிள்ளைகளுக்கு சிறப்பான இடம் தரப்படுகிறது. ஏனென்றால் த பைபிள் டீச்சர்ஸ் அஸ் த சில்ட்ரன் ஆர் இம்பார்ட்டன்ட். கடவுளுடைய பார்வையிலே சிறு பிள்ளைகள் முக்கியமானவர்கள் என்பதை திரு விவிலியம் நமக்கு கற்றுத்தருகிறது. சங்கீதம் 127:3 நாம் நினைத்து பார்க்கிற போது அவர்கள் கடவுளுடைய ஈவாக, பரிசாக நமக்கு தரப்பட்டிருக்கிறார்கள். சங்கீதம் 128:3 நாம் பார்க்கிற போது அவர்கள் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் ஒலிவ மர கன்றுகளைப் போல அவர்கள் நீடித்து வாழக்கூடியவர்கள், அவர்கள் இல்லத்திற்கு அழகு கூட்டுபவர்கள். அது மட்டுமல்ல, ஒலிவ மரங்களைப் போல மருத்துவ குணம் கொண்ட தன்மை கொண்டவர்கள், நம்முடைய மனதிற்கு ஆறுதலையும் குணத்தையும் தருகிற ஒலிவ மர கன்றுகளாக அவர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமன்ற வெற்றியின் அடையாளமாக சிறு பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருக்கிறார்கள் என்று சங்கீதக்காரன் அவர்களை குறித்து விவரிக்கிறார். ஆகவே இந்த நாளிலே சிறு பிள்ளைகளை நாம் போற்றவும், அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும் நான் உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இன்றைக்கு படித்த பாடங்களில் நற்செய்தி பாடத்தை நான் உங்கள் முன்பாக நிறுத்துகிறேன். நாம் நம்முடைய விவிலியத்தை திருப்பிக் கொள்வோம். மத்தேயு நற்செய்தி நூல் 18:18. இன்றைக்கு நாம் படித்த நற்செய்தி பாடத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். இந்த பாடத்தில் நாம் படிக்கிற போது சீடர்கள் இயேசுவினிடத்திலே வந்து விண்ணரசில் மிகப்பெரியவர் யார் என்று கேட்கிறார்கள். The disciples of Jesus had a query on who is the greatest in the kingdom of heaven. The disciples seemed to ask this question thinking that Jesus has already chosen one of them as greatest, or as if they wanted Jesus to decide among them. Oruvela yerkanave yarayavadu oruvarai avar therindu kondu vittaro engar ayyappad avargalukku irundirukkalam, alladhu ippadi ketpadan moolamaga nammile oruvarai தம்முடைய சிறப்பு சீடராக அவர் தெரிந்து கொள்வார் என்று எதிர்பார்த்திருக்கலாம். ஆண்டவர் விரைவாக தொடங்கப் போகிற அந்த ராஜ்யத்தில் அவர் அதிகமாக
இறையரசை குறித்து கடவுளுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் செய்கிறார். ஆகவே இந்த கடவுளுடைய ராஜ்யத்தை அவர் நிச்சயமாக ஏற்படுத்த போகிறார். இந்த ராஜ்யத்தில் நமக்கு என்ன பொறுப்பு இருக்கும், நமக்கு என்ன ஆற்றல் பவர் பொசிஷன் என்ன இருக்கும் என்று தெரிந்து கொள்வதற்கு அவர்கள் அதிகமாக விருப்பப்படுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஆண்டவருடைய இறையரசை உலக உலக ராஜ்யத்தை போல உலக அரசாங்கத்தை போல அவர்கள் புரிந்து கொள்வார்கள், புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மேசியாவின் அரசாட்சி உலக அரசாட்சி போல இருக்கும், அல்லது ரோம பேரரசின் ஆட்சியை அகற்றிவிட்டு இயேசு ஆண்டவர் மெசியாவாக ஒரு ஆட்சியை உண்டு பண்ணுவார், அதிலே நமக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் என்று அவர்கள் கனவு காணுகிறார்கள், நினைக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இப்படி அவர்களால் கேட்க தோன்றுகிறது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறிய பதிலோ அதற்கு வித்தியாசமாக இருக்கிறது. இந்த உலக அரசு ஆற்றலை குறித்து பொசிஷன் பொருள் பதவி இவைகளை குறித்து பேசுகிற போது ஆண்டவர் இதற்கு எதிர்மறையாக இறையரசை குறித்து அவர்களுக்கு சொல்லித் தருகிறார். ஜீசஸ் ஆன்சர்ட் இன் அ பாரபோலிக் வே விச் அப்போசஸ் த ஸ்ட்ரீம் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இன் த சொசைட்டி டிசைன்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர் பொசிஷன் வெல்த் அண்ட் கிளாமர். ஆண்டவருடைய அரசு இதற்கு மாறான அரசாக இருக்கிறது என்பதை இவர்களுக்கு சுட்டி காட்டுகிறார். அதற்கு துணையாக அவர் ஒரு சிறு பிள்ளையை அவர்கள் முன்பாக நிறுத்துகிறார். ஜீசஸ் செட்ஸ் அ சைல்ட் ஆஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹியூமிலிட்டி. தாழ்மையின் அடையாளமாக ஒரு சிறு பிள்ளையை தனக்கு முன்பாக நிறுத்துகிறார். அவர் ஒரு சிறு பிள்ளையை அழைத்து அவர்கள் நடுவே நிறுத்தி பின்வருமாறு கூறினார், நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் விண்ணரசில் புக மாட்டீர்கள் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் ஒருவேளை இந்த கேள்விக்கு தன்னையே காண்பித்திருக்கலாம், பதிலாக காண்பித்திருக்கலாம். ஆனாக மாறாக அவர் ஒரு குழந்தையை ஒரு சிறுவரை இவர்களுக்கு முன்மாதிரியாக காண்பிக்கிறார். அப்படி அவர் ஒரு சிறு பிள்ளை அழைத்து நிறுத்துவதன் மூலம் சிறு பிள்ளைகள் கிறிஸ்துவனிடத்திலே வருகிறதற்கு விருப்பமாய் ஓடி வருகிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே வேளையில் அவர் பேதுருவுக்கு இப்படிப்பட்ட ஒரு இடத்தை தரவில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் நாம் இன்றைக்கு பேதுரு தான் சமய தலைவர்களில் முன்மாதிரியாக இருக்கிறார், அவரை தொடர்ந்து தான் இன்றைக்கு சமய தலைமைத்துவம் இருக்கிறது என்று சொல்லி நாம் மரபாக திருச்சபை மரபாக புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பேதுருவை அழைத்து இவர்தான் முதன்மையான சீடர் என்று இயேசு அறிமுகப்படுத்துவதாக இங்கே நாம் காணவில்லை. மாறாக அவர் குழந்தையை முன்னிறுத்தி அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் உங்களுக்கு இறையரசிலே பங்கில்லை, நீங்கள் இறையரசில் புகக்கூட முடியாது என்று சொல்லி அவர்களுக்கு அவர் அறிவுறுத்துகிறதை இங்கே பார்க்கலாம். ட்ரூலி ஐ டெல் யூ, அன்லஸ் யூ சேஞ்ச் அண்ட் பிகம் லைக் சில்ட்ரன் யூ வில் நெவர் என்டர் த கிங்டம் ஆஃப் ஹெவன். This was probably a great disappointment to the disciples. இந்த பதிலை கேட்ட உடனே அவர்கள் ஒருவேளை ஏமாற்றம் அடைந்திருக்கலாம், மிகவும் மனது உடைந்து போய் இருக்கலாம். ஏனென்றால் சீடர்கள் வாழ்ந்த காலத்தில், இயேசுவின் காலத்தில் பிள்ளைகள் மனிதர்களாக கூட ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. They were regarded as mere property than individuals. தனிப்பட்ட ஆள் தத்துவம் உடையவர்கள் என்பதை கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள். A child in the Jewish society is usually treated as an insignificant and often overlooked. பிள்ளைகளை கணக்கிலே கூட வைக்காத ஒருவர்களாக இருந்தார்கள். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டுமானால், ஆண்டவர் 5000 பேருக்கு உணவளித்தார் என்று சொல்லுகிற அந்த நிகழ்விலே 5000 சாப்பிட்ட ஆண்கள் 5000 என்று சொல்லப்படுகிறது. அதில் பெண்களோ குழந்தைகளோ கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை. கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாத பிள்ளைகளாக அவர்கள் இருக்கிறார்கள். இட் வாஸ் அண்டர்ஸ்டுட் தட் தேவர் டு பி சீன் பட் நாட் ஹர்ட். அவர்களை நாம் பார்க்கலாம், ஆனால் அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கு யாரும் தயாராக இல்லை. ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு மாற வேண்டும் என்று இயேசு அவர்களை அழைக்கிறார். ஜீசஸ் செட், வி ஹாவ் டு டேக் திஸ் கைண்ட் ஆஃப் ஹம்பிள் பிளேஸ் டு என்டர் த கிங்டம், மச் லெஸ் பி த கிரேட்டஸ்ட் இன் த கிங்டம். ஒருவேளை இறையரசில்
நாம் முதன்மையாக இருக்க விரும்பினாலும் அல்லது இறையரசிலே புக வேண்டுமானால் அதிலே உறுப்பினராக இருக்க வேண்டுமானால் நாம் கணக்கிலே இல்லாத எதலையும் எடுத்துக்கொள்ளப்படாது இந்த பிள்ளைகளைப் போல இருக்க வேண்டும் தாழ்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தாழ்மையை தரித்துக்கொள்ள வேண்டும் A child was a person of no importance in Jewish society, subject to the authority of the elders, not taken seriously except as a responsibility, one to be looked after, not one to be looked up to. ஏதோ கவனிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதுனாலே அவர்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்கிற நிலைமையில தான் யூத சமுதாயத்தில் பிள்ளைகளுடைய நிலைமை இருந்தது பெற்றோர்கள் பெரியவர்கள் அவர்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள் இன்றைக்கும் ஈவன் டுடே காமன் டெண்டன்சி ஆஃப் எல்டர்ஸ் இன்றைக்கும் நாம் பெரியவர்களாக வயதில் மூத்தவர்கள் பிள்ளைகளை காட்டிலும் வயதில் பெரியவர்கள் நாம் என்ன நினைக்கிறோன்னா we want to control them dominate mold and dictate children எப்பொழுதுமே பிள்ளைகளை நாங்கள் நாம் வந்து ஆணையிடுகிறவர்களாக அவர்களை நாம் சொல்றதை அவங்க செய்யணும் என்கிற நிலைமையில் அவர்களை வைத்து கொண்டிருக்கிறோம் அப்படி தான் நாம் எதிர்பார்க்கிறோம் நான் சொல்லுகிறது இனி செய் என்கிற நிலைமையில் தான் எதிர்பார்க்கிறோம் பட் ஆன் த காண்ட்ரரி ஜீசஸ் taught that the elders should be transformed like children ஆனால் ஆண்டவராக இயேசு நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார் நாம் பிள்ளைகளைப் போல தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார் நான்காவது வசனம் நான் பொதுமொழிபெயர்ப்பிலிருந்து படிக்கிறேன் இந்த சிறு பிள்ளையைப் போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே விண்ணரசில் மிகப்பெரியவர் Whoever becomes humble like this child is the greatest in the kingdom of heaven தம்மை தாழ்த்தி கொள்பவர் இந்த சிறு பிள்ளையினுடைய நிலைமைக்கு தன்னை தாழ்த்தி கொள்பவர் தான் இறையரசில் சிறந்தவராக இருக்க முடியும் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார் இந்த இதில் முக்கியமான கருத்தை நாம் புரிந்து கொள்கிறோம் The child's humility. குழந்தைகளுடைய இந்த தாழ்த்தி கொள்ளுகிற தன்மை Child's humility. ஒருவேளை சிறு பிள்ளை தன்னை முன்னே நிறுத்தி கொள்வதில்லை A child does not wish to push himself herself forward. Rather, he she wishes to fade away into the background. சிறு பிள்ளை தன்னை முன்வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி எப்பொழுதும் நினைப்பதில்லை அப்படி அந்த முயற்சிகளும் செய்வதும் இல்லை த சைல்டு டஸ் நாட் விஷ் ஃபார் ப்ரோஎமினன்ஸ் அப்படி எப்பொழுதும் நான் முன்னாடி இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாமல் தான் பிள்ளை வளர்கிறது இட் இஸ் ஒன்லி வென் ஹி ஆர் ஷி க்ரோஸ் அப் அண்ட் பிகின்ஸ் டு பி இனிஷியேட்டட் இன் டு அ காம்படிட்டிவ் வேர்ல்ட் இந்த போட்டிகள் நிறைந்த உலகத்தில் முதற் பரிசு வாங்க வேண்டும் பல நிலையிலே முன்னால் வர வேண்டும் என்கிற இந்த போட்டி மனப்பான்மை இருக்கிற சூழலில் தான் பிள்ளைகள் வளர்கிற போது அப்படி எண்ணங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் சிறு பிள்ளைக்கு அப்படி விட்ட ஒரு எண்ணம் இயல்பாக இல்லை தன்னை முன்னிறுத்தி கொள்ள வேண்டும் முன்னாலே இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருப்பதில்லை மாறாக இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டு இந்த போட்டிகள் நிறைந்த உலகத்தில் வளர்கிற போது தான் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வளர்க்கப்படுகிறது இயேசு ஆண்டவர் நாம் சிறு பிள்ளைகளைப் போல தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் இங்கே தாழ்மை அம்பிள் ஹியூமிலிட்டி அம்பிள் ஹிம்செல்ஃப் ஆர் செல்ஃப் டஸ் நாட் ரெஃபர் டு அன் ஆர்பிட்ரரி அசட்டிசம் ஒருவேளை இது தன்னை தாழ்த்தி கொள்ளுதல் என்பது ஏதோ சன்னியாசியை போல மாறுவதோ அல்லது அதற்கேற்றபடி ஒரு பொய்யான மாயமாலமான பக்தியை காண்பிப்பதோ அல்ல இட்ஸ் நாட் அன் இன்ஃபீரியர் பொசிஷன் இது வந்து தாழ்வு மனப்பான்மை அல்ல மாறாக பிலிப்பியர் 2:8 நாம் படிப்பது போல பிலிப்பியர் 2:8 பார்த்தீங்களா பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்துவின் தன்மையை குறித்து சொல்கிறார் 8 நான் படிக்கிறேன் சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் 7 தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார்
தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார், தம்மையே தாழ்த்தி கொண்டார், தம்மையே தாழ்த்தி கொண்டார். இந்த 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 வார்த்தை தான் இங்கே ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஒருவர் சிறு பிள்ளையை போல தம்மை தாழ்த்தி கொள்பவரே, தம்மையே தாழ்த்தி, எப்படி இயேசு தம்மையே தாழ்த்தி கொண்டாரோ, அல்லது மனித நிலைமைக்கு தன்னை மாற்றிக்கொண்டாரோ, கடவுள் இறைவன் மனித நிலைமைக்கு தன்னை மாற்றிக்கொண்டாரோ, அதை போல பெரியவர் சிறு பிள்ளையினுடைய நிலைமைக்கு மாற்றிக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஜீசஸ் ஹிம்செல்ஃப் வாஸ் ஹம்பிள் லைக் எ லிட்டில் சைல்ட். ஹி வாஸ் நாட் கன்சர்ன்ட் அபவுட் ஹிஸ் ஓன் ஸ்டேட்டஸ். அவர் கடவுள் என்பதை எப்பொழுதும் நிரூபித்து கொண்டிருப்பவராக இல்லை, மாறாக அவர் குழந்தையாகவே மாறிவிட்டார், குழந்தையாகவே வளர்கிறார், மனிதராகவே தம்மை காண்பித்தார், மனித இயல்போடு, ஆனால் இறைவனுடைய அன்பை வெளிக்காட்டுபவராக. அதைப்போல தம்மை தாழ்த்தி கொள்ள, கிறிஸ்துவை போல, இயேசுவை போல நாம் நம்மை தாழ்த்தி கொள்ள. Jesus, he did not have to be the center of attention. ஆனால் அவர் எல்லா இடத்திலும் நிறைந்தவராக இருந்தார். Children do not try to be humble, but they are so. அவர்கள் தம்மை தாழ்த்தி கொள்வதில்லை. தாழ்மை குணத்தை நான் தாழ்மையாக இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்வதும் இல்லை, அதை வெளிக்காட்ட முற்படுவதும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் தாழ்மை உடையவர்களாகவே இருக்கிறார்கள், தாழ்மை உடையவர்களாகவே இருக்கிறார்கள். ஒருவேளை நாம் இந்த தாழ்மை குணத்தை பின்பற்றுகிறது அல்ல, மாறாக அந்த தாழ்மை குணத்தை ஏற்றுக்கொண்டு மாற நாம் அழைக்கப்படுகிறோம். சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்தி கொள்ளுபவர் இறையரசிலே பங்கு பெறுகிறார். ரெண்டாவது, தெர் இஸ் த சைல்ட்ஸ் டிபெண்டன்ஸ். சிறு பிள்ளைகள் எப்பொழுதுமே சார்ந்து வாழ ஒரு சூழலில் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பெற்றோரை சார்ந்து இருக்கிற சூழல். அப்படி சார்ந்து இருப்பதிலே பிள்ளைகள் கஷ்டப்படுகிறது போல தெரியவில்லை. நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறவர்களாகவும் இல்லை. அவர்கள் எப்பொழுதும் பெற்றோரை சார்ந்து, பெரியவர்களை சார்ந்து இருக்க பழகி கொள்கிறார்கள். சார்ந்து வாழ்வது அவர்களுடைய தன்மையாய் இருக்கிறது. ஒருவேளை இதை போல நாம் இறைவனை சார்ந்து வாழ அழைக்கப்படுகிறோம். அப்படி சார்ந்து வாழ்கிற போது உள்ள புதிய மன நிறைவை, மகிழ்ச்சியை கூட நாம் பெற்றுக்கொள்ளலாம். மூன்றாவதாக, தேர் இஸ் அ சைல்ட்ஸ் ட்ரஸ்ட். சிறு பிள்ளை எப்பொழுதும் மற்றவரை நம்பி ஏற்றுக்கொள்ளுபவராக இருக்கிறார், பெற்றோரையும் பெரியோர்களையும். பெரியோர்கள் தன்னுடைய ஆசிரியரை, தான் விரும்புகிற பெரியோரை, தன்னுடைய தனக்கு மூத்தவரை, பெற்றோரை ஏற்றுக்கொள்ளுகிற, நம்புகிற அந்த 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 மனப்பாங்கு சிறு பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது. ஹி ஆர் ஷீ ட்ரஸ்ட்ஸ் இஸ் அவர் பேரண்ட்ஸ். பெற்றோர் எப்பொழுதும் தன்னுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் நம்புகிறார்கள். நாம சிறு பிள்ளைகளாக இருந்தபோதும் நமக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை குறைவு எப்பொழுதும் இருந்ததில்லை. எல்லாவற்றையும் நம்முடைய பெற்றோர் பார்த்துக் கொள்வார்கள் என்றுதான் நாம் நினைத்தோம். அவர்கள் நமக்கு போதுமானவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லிதான் நாம் நம்பினோம். போல இந்த 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 ட்ரஸ்ட் நமக்கு தேவைப்படுகிறது. பிள்ளைகளை, சிறு பிள்ளைகளைப் போல தன்னை தாழ்த்தி கொள்ளுகிற அந்த அந்த இயல்பு, சிறு பிள்ளைகளைப் போல சார்ந்திருக்கிற இயல்பு, சிறு பிள்ளைகளைப் போல நம்புகிற தன்மை, இதை நாம் ஏற்றுக்கொள்ள, இதை நாம் பெற்றுக்கொள்ள, இதற்கு மாற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அடுத்து ஐந்தாம் வசனத்தில் பார்க்கிற போது, இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்படிப்பட்ட தன்மைகள் உடைய, பண்புகள் உடைய, இயல்புகள் உடைய சிறு பிள்ளையை ஏற்றுக்கொள்ளுகிறவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறது இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வதற்கு சமமானது, அல்லது இப்படிப்பட்டவர்களை ஏற்றுக்கொள்ளுகிற போது ஆண்டவரையே ஏற்றுக்கொள்வதற்கு அது சமமாக கருதப்படுகிறது. என்னை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு, என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று ஆண்டவர் சொல்வதன் மூலம் அப்படி நாம் புரிந்து கொள்கிறோம். இன்றைக்கு சமுதாயத்தில் தள்ளப்பட்ட நிலைமையில் பல பிள்ளைகள் இருக்கிறார்கள். த ஹோம்லெஸ், வீடில்லாதவர்கள், ஆர்ஃபன்ஸ், பெற்றோர் கவனிப்பதற்கு யாரும் இல்லாத ஆதரவற்றவர்கள், மைக்ரன்ஸ்,
உள்ள இடம்பெயர்ந்து வந்தவர்கள் இன்றைக்கு கொத்தடிமைகளாக குடும்பமாக வாழ்கிற போது அதிலே இருக்கிற பிள்ளைகள் பிறக்கும்போதே அடிமை பிள்ளையாக பிறந்து வளர்கிறவர்கள் bonded laborers இன்றைக்கு சிறுவயதிலிருந்து உழைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் சிறு பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறவர் எவரோ அவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்று இயேசு சொல்வதை நாம் எப்படி புரிந்துகொள்வது இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளையும் ஏற்றுக்கொள்கிறவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் இன்றைக்கு சமுதாயத்தில் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற புறந்தள்ளப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட வாழ்விழந்த வீடுகள் இழந்த உறவுகள் அற்ற ஆதரவற்ற இன்றைக்கும் சிறு வயதில் உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட பிள்ளைகளை ஏற்றுக்கொள்கிறவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார் என் பெயரால் என்னுடைய பெயரால் இன் மை நேம் இத்தகைய சிறு பிள்ளை ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் இன் மை நேம் இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது ஒருவேளை இந்த சிறு பிள்ளையை வளர்க்கிற போது பேணி வளர்க்கிற போது டு டீச் அ சைல்ட் நாம் கிறிஸ்துவை மனதிலே வைத்து இந்த பிள்ளையை நடத்துவது சிறு பிள்ளைக்கு நாம் செய்கிற தொண்டு சேவை நாம் காட்டுகிற அன்பு பரிவு இவையெல்லாம் கிறிஸ்துவுக்கே நாம் செய்ததை போல புரிந்து கொள்வது அப்படி ஏற்றுக்கொள்ள இன் மை நேம் நாம் இயேசுவையே ஏற்றுக்கொண்டால் எப்படி அவரை நடத்துவோமோ அன்பு காட்டுவோமோ அவரிடத்திலே நாம் செயல்படுவோமோ உறவு கொள்வோமோ அதை போல இந்த சிறுவரை ஏற்றுக்கொள்வது என்கிறதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் அடுத்து வருகிற வார்த்தை இன்னும் கொஞ்சம் பயமாகவே இருக்குது ஆறாம் வசனத்தில் என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோருள் எவரையாவது பாவத்தில் விழ செய்வோருடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி தொங்கவிட்டு ஆழ்கடலில் அமிழ்த்துவது அவர்களுக்கு நல்லது என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறது கொஞ்சம் கடுமையான வசனத்தை போல தெரிகிறது ஜீசஸ் டேக்ஸ் இட் சீரியஸ்லி வென் ஒன் ஆஃப் இஸ் லிட்டில் ஒன்ஸ் இஸ் லெட் இன் டு சின் பொருள் இந்த சமுதாயத்தில் சிறியவராக இருப்பவர் தாழ்நிலையில் இருப்பவர் இப்படிப்பட்ட சிறியவரை ஒருவர் பாவத்தில் விழ செய்தால் அவர் பாவத்தில் விழுவதற்கு காரணமாக இருந்தால் அவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் அதுவும் கடுமையான தண்டனைக்கு உரியவர் என்று ஆண்டவர் இங்கே குறிப்பிடுகிறார் இட் இஸ் அ விக்கெட் திங் டு சின் பாவம் செய்வதே நல்லதல்ல and it is far greater evil to lead others into sin மற்றவர்களை பாவத்தில் விழ செய்வது இன்னும் மோசமானது நம்முடைய அரசு சட்டத்திலே கூட நீதிமன்றத்திலே பாவம் செய்ய தூண்டியவர் அவருக்கு கண்டிப்பாக தண்டனை இருக்கிறது சில நேரங்களில் தவறு செய்கிறவர் குற்றம் புரிபவர் அன்இன்டென்ஷனலாக எதிர்பாராத விதமாக ஆக்சிடென்டலாக அந்த சூழ்நிலையில் அவர் செய்திருக்கலாம் ஆனால் ஒருவர் திட்டமிட்டு குற்றம் செய்கிறார் என்றால் அவருக்கு தண்டனை அதிகமாக இருக்கிறது அப்படி திட்டமிட்டு மற்றவரை குற்றம் செய்வதற்கு ஒருவர் தூண்டுகிறார் என்றால் பயன்படுத்துகிறார் என்றால் அது இன்னும் மோசமான நிலைமையாக இருக்கிறது மற்றவர்களை பாவத்தில் விழ செய்வது என்பது மோசமான மிகவும் கடுமையான ஒரு குற்றமாக இருக்கிறது அப்படிப்பட்ட குற்றத்தை செய்பவர் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியவர் ஆகவே இந்த வசனத்தை பார்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இன்றைக்கு பெற்றோராக பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பிள்ளைகளை நடத்த வேண்டிய சூழலில் இருக்கிற நாம் அவர்களுடைய அந்த இன்னோசன்ஸ் கள்ளம் கபடில்லாத தன்மையை தவறாக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது அதை சுரண்டி அவர்களை தவறு செய்ய பாவம் செய்ய தூண்டக்கூடாது என்று சொல்லி நாம் இன்றைக்கு எச்சரிக்கப்படுகிறோம் இட் வுட் பி பெட்டர் ஃபார் இம் இஃப் அ மில் ஸ்டோன் வேர் ஹங் அரவுண்ட் இஸ் நெக் அண்ட் யுவர் ட்ரவுண்ட் இன் த டெப்த் ஆஃப் த சி எந்திரக்கல் இந்த எந்திரக்கல் வீடுகளில் எந்திரம் அரைப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள் அதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸில் கழுதியை கட்டி எந்திரக்கல் பயன்படுத்துகிறார்கள் அப்படி கழுதியை கட்டி அரைக்கிற அந்த எந்திரக்கல்லை கழுத்தில் கட்டி கடலின் ஆழத்தில் போட வேண்டும் ட்ரவுனிங்
அப்படின்றது யூத ஏதர்களுடைய தண்டனையில் வருகிற ஒன்று அல்ல. அது ரோமன், இட் வாஸ் அ ரோமன் பனிஷ்மெண்ட், ட்ரௌனிங். அதை கொடுத்தா கூட தப்பில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த சிறியவருக்கு, சிறியவரை பாவத்திலே விழ செய்கிறவர், பாவம் செய்ய தூண்டுகிறவர், அவர் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி கழலின் ஆழத்தில் போட்டு முழுகடித்தா கூட தவறில்லை. அவ்வளவு மோசமான ஒன்றாக இருக்கிறது. இட் ஸ்ட்ரெஸஸ் த டெரர் ஆஃப் த பனிஷ்மெண்ட் ஆஃப் தோஸ் ஹூ டீச் அனதர் டு சின். மற்றவரை பாவத்தில் விழ செய்ய, பாவம் செய்ய தூண்டுகிறவர், கற்றுத்தருபவர் மிகவும் மோசமான கடுமையான தண்டனைக்கு உரியவர். இஃப் அ மேன் டீச்சர்ஸ் அனதர் டு சின், இட் வுட் பி பெட்டர் ஃபார் ஹிம் டு தட் A millstone was hanged about his neck and he was drowned in the depths of the sea. கடலின் ஆழத்தில் கல்லு போட்டால் கூட அதுவே மேலானது, அதை விட மோசமான ஒன்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு சோதனைகள் நிறைந்த இந்த உலகத்தில் இந்த சிறியர், சிறு பிள்ளைகள் ஒருவேளை குற்றம் புரிபவர்களாக இருப்பதற்கு, அதை குற்றம் செய்கிறவர்களாக மாறுவதற்கு பெற்றோராக, பெரியோர்களாக நாம் காரணமாய் இருக்கக்கூடாது. அவர்களை ஒருவேளை நல்வழியில் அழைத்து செல்ல, வளர்க்க கடன்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் தவறு செய்யவோ, பிழை செய்யவோ, குற்றம் புரியவோ, அல்லது மற்றவர்களை குறிப்பாக சிறு பிள்ளைகளை அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளவோ எச்சரிக்கப்படுகிறோம். 10 கடைசியாக நான் படித்து முடிக்க விரும்புகிறேன். 10 பார்த்தீங்களா, இந்த சிறியோரில் ஒருவரையும் நீங்கள் இழிவாக கருத வேண்டாம், கவனமாயிருங்கள். இவருடைய வானதூதர் என் விண்ணக தந்தையின் திருமுன் எப்பொழுதும் இருக்கிறார்கள் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Finally, it stresses the importance of the child, supreme importance of the child. சிறு பிள்ளைகள் ஆண்டவருடைய பார்வையில் மிகவும் முக்கியமானவர்கள் என்கிற கருத்தை இந்த வசனம் நமக்கு நினைவுபடுத்துகிற. சமுதாயத்தில் தாழ்ந்த நிலையில் இருப்பவர்கள், சமுதாயத்தில் தாழ்த்தப்பட்டிருப்பவர்கள், புறந்தள்ளப்பட்டிருக்கிறவர்கள், இவர்கள் ஆண்டவருடைய பார்வையில் மிகவும் முக்கியமானவர்கள். ஏனென்றால் அவர்களுக்குரிய வானதூதர் இருக்கிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஆகவே பிள்ளைகள் நன்மை செய்கிறவர்களாய் வளர, நம்பிக்கையிலே நிலைத்திருக்க, அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வளர்க்கிற, பேணி காக்கிற ஒரு பொறுப்பை பெற்றோராக, திருச்சபையாக, ஆசிரியையாக இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். அந்த பொறுப்பை சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை அப்படி பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, அவர்களுக்கு கற்றுத்தருவதற்கு, அவர்களுக்கு நாம் வழி சொல்வதற்கு தயாராக இருக்கிற நாம் அவர்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும். அதை தான் இந்த வசனம் இன்றைக்குரிய பகுதி நமக்கு நினைவுபடுத்துகிறது. சிறு பிள்ளையை நல்வழிப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். அவர்களை விசுவாசத்தை நிலைத்திருக்க செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். அதற்காக தான் நாம் ஆசிரியர்களாக, ஆசிரியைகளாக, பெற்றோராக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இதை நாம் பணிவோடு செய்யவும், ஆண்டவரின் அன்போடு செய்யவும் நாம் அழைக்கப்படுகிறோம். இன்னும் மேலாக அவர்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து அதை நம்முடைய வாழ்விலே காண்பிக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்வை பார்க்கிற அவர்கள் ஆண்டவருடைய விசுவாசத்தில் வளர்வதற்கு நம்முடைய பெரியோருடைய வாழ்வை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றோருடைய, ஆசிரியர்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இன்றைக்கு பிள்ளைகள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிற ஒரு வழியை தெரிந்து கொள்வதற்கு பெற்றோர் ஆசிரியர்களாகிய நம்முடைய வழி சிறந்த வழியாக, நம்முடைய வாழ்வு அப்படிப்பட்டதை காண்பிக்கிற ஒரு வாழ்வாக அமைய வேண்டும். அப்படிப்பட்ட முன்மாதிரியான வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை இன்றைக்கு அழைக்கிறார். சிறு பிள்ளைகள் ஆண்டவருக்கு மிகவும் பிரியம். அவர்களை அவர் நேசிக்கிறார், அன்பு செலுத்துகிறார். கடவுளுடைய பார்வையில் சிறு பிள்ளைகள் மிகவும் முக்கியமானவர்கள். ஆகவே இந்த சிறு பிள்ளைகளை நாம் ஏற்றுக்கொள்ளவும், அவர்களை ஆண்டவரை போல நடத்தவும், அவர்களிடத்தில் அன்பு பாராட்டவும், அவர்களுக்கு நன்மை செய்யவும், அதே வேளையில் அந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய நம்பிக்கையில் விசுவாசத்தில் நிலைத்திருக்க செய்யவும் நாம் கடன்பட்டிருக்கிறோம். அந்த கடமையை நாம் சொல்லிலே மட்டுமல்ல, நம்முடைய வாழ்வை முன்மாதிரியாக காண்பிப்பதன் வழியாக செயலிலேயும் காண்பிக்க அழைக்கப்படுகிறோம். கடவுள் நமக்கு துணை செய்வாராக. ஆமென். பாதம் ஒன்றே நீண்டோ
மனிதர் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு பரத்தில் இருக்கிற உங்கள் தந்தையை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மனிதர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களுமாம். கீர்த்தனையில் 172 பாடலின் முதலாம் இரண்டாம் மற்றும் ஆறாம் சரணங்களை பாடுவோம். பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம் என்ற பாடலின் இந்த மூன்று சரணங்களை 1, 2 மற்றும் 6 இந்த வேளையில் நாம் நம்முடைய காணிக்கைகளை கர்த்தருக்கென்று படைக்கலாம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜபம் செய்வோம். எல்லா மனிதருக்காகவும் ஜபங்களை விண்ணப்பங்களையும் செய்து ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும் என்று உமது பரிசுத்த அப்போஸ்தலரை கொண்டு கற்பித்தருளின சர்வ வல்லமையும் நித்திய ஜீவனமுள்ள கடவுளே, மகத்துவம் பொருந்திய கர்த்தருடைய சந்நிதியில் நாங்கள் செய்கிற ஜபங்களை கிருபையாய் கேட்டருள வேண்டும் என்று மனத்தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். எங்கும் உள்ள திருச்சபைக்கு கடவுள் உண்மையும் ஐக்கியமும் ஏக சந்தேகம் உள்ள மனதை இடைவிடாமல் அருளி செய்து உம்முடைய திருநாமத்தை அறிக்கிடுகிற யாவரும் உமது பரிசுத்த வசனத்தின் சத்தியத்தை குறித்து இசைந்த மனதுள்ளவர்களாயிருந்து ஐக்கியத்திலும் தேவ பக்தியிலும் அன்பிலும் நிலைத்து வாழ்ந்திருக்கும்படி நீர் இரக்கம் பாராட்டியுள்ள வேண்டும் என்று மனத்தாழ்மையாய் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை உலகம் முழுவதும் இருக்கிற திருச்சபைகளிலே சமாதானம் விளங்கவும் அவருடைய பணிகளிலே மனிதருடைய நலனுக்காக மனித நேயத்தோடு இறை நம்பிக்கையோடு கூட தொண்டுகள் செய்யவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. திருச்சபையின் தலைவர்கள் அனைவரும் உத்தமும் உண்மையுமாய் தங்களுடைய பணிகளை நிறைவேற்றுவதற்கு அருள் தாரும். தென்னிந்திய திருச்சபையினுடைய பிரதம பேராயர், துணை பிரதம பேராயர், சினாடு அலுவலர்கள் அனைவருக்காகவும், சென்னை பேராயத்தினுடைய பேராயருக்காக, பேராய அலுவலர்களுக்காக, அனைத்து ஆயர்களுக்காக, அருளுரைஞர்களுக்காக, கிராம சபை ஊழியர்களுக்காக, ஒவ்வொரு திருச்சபையிலே பணியாற்றுகிற உதவியாளர்களுக்காக, டீக்கன்களுக்காக, ஆலய பணியாளர்களுக்காக அப்படி சமத்து நன்றி படைக்கிறோம். எல்லாரும் தங்களுடைய பணிகளை உண்மை உத்தமாய் நிறைவேற்றுவதற்கு கர்த்தருடைய தூயாவின் வழிநடத்தலை தந்திருள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். திருச்சபை எப்பொழுது உமக்கு சாட்சி பகர் அருள் தாரும். இந்த நாளிலேயும் விசேஷமாய் சகல புனிதர்களை பரிசுத்தவான்களை நாங்கள் நினைவுறுகிறோம். உலகத்தில் அவர்கள் எங்களுக்கு காண்பித்த முன்மாதிரியான வாழ்க்கைக்காக நன்றி படைக்கிறோம். உமக்காக அவர்கள் இரத்த சாட்சியாக வாழ்ந்து மறித்ததற்காக, உம்முடைய திருநாம மகிமைக்காக, திருச்சபையின் வளர்ச்சிக்காக தங்களையே அவர்கள் தந்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அதே போல எங்களுடைய இல்லங்களிலே எங்களை விட்டு பிரிந்து உம்முடைய சமூகத்தில் இளைப்பாறுதுக்குள் பிரவேசித்திருக்கிற சகல ஆத்துமாக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய வாழ்க்கைக்காக, விசுவாச முன்மாதிரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
அவர்கள் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அன்பு பாசம் வழிநடத்துதலுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வருகையிலே நீர் இரண்டாம் முறை மகிமையின் ராஜாவாக மணவாளனாக வருகிறபோது ஆண்டவர் அந்த பரிசுத்தவான்கள் கூட்டத்திலே எங்களுடைய பெற்றோரும் உடன்பிறப்புகளும் பிள்ளைகளும் ஆண்டவரே கர்த்தருக்குள் மறித்த ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆத்துமாக்களும் அந்த பரிசுத்தவான்கள் கூட்டத்தில் இருப்பார்கள். நாங்களும் அதில் இணைந்து கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையோடு உமக்கு நன்றி படைக்கிறோம். நீர் மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்தது போல உமை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் மரணத்தை வென்று உயிர்த்தெழுதல் பெற்றுக்கொள்வோம், சரீரத்தோடு எழுந்திருப்போம், உமக்கு தொண்டு செய்வோம் என்கிற நல்ல நம்பிக்கையோடு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற போது நாங்கள் உமக்கேற்ற வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு அருள் செய்வீராக. எப்பொழுதும் திருச்சபை சாட்சியாக இருப்பதற்கு எங்களை சுற்றியிருக்கிற மக்கள் மீது அன்பும் கரிசனம் உள்ளவர்களாக, அவர்களுடைய தேவைகளை அறிந்து சந்திக்கிறவர்களாக, அவர்களுக்கு நீதி நியாயம் செய்கிறவர்களாக கர்த்தர் எங்களை முன்மாதிரிகளாக நிலைநிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பின் நல்லாண்டவரே, இந்த வேளையிலேயும் இயற்கை சூழல்களினாலும் பல்வேறு விதமான வன்முறைகளினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு போதுமானவராயிரும், குறிப்பாக பிள்ளைகளுக்காக, இளம் சிறார்களுக்காக, சிறுமிகளுக்காக அப்படி சமத்தில் நன்றி செலுத்துகிறோம். அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். உலகம் முழுவதும் பிள்ளைகள் இன்றைக்கு கவனிக்கப்படாமல் இருப்பதற்காக அநேக பிள்ளைகள் சிறு வயதிலேயே ஆண்டவரை கஷ்டப்பட்டு வேலை செய்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பதற்காகவும், ஆண்டவரை அடிமை சூழலிலே சிக்கியிருப்பதற்காகவும், பிள்ளைகள் விடுதலையற்று கிடைப்பதற்காகவும் உம்முடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். பிள்ளைகள் அனைவரும் சுதந்திரம் பெறுகிறவர்களாக, ஆண்டவரே தங்களுக்கு விருப்பமான படிப்பை படித்து வாழ்க்கையில் முன்னேறி செல்கிறவர்களாக இருக்க அருள் தாரும். ஆண்டவர் ஒடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்காகவும், தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளுக்காக, சமுதாயத்தில் பிறந்தள்ளப்பட்ட மறக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக அப்படி சமூகத்தில் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரை வீடுகளின்றி ஆண்டவர் ஆதரவற்றவர்களாக இருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் நாங்கள் நினைவுகிறோம். கிறிஸ்தவ திருச்சபையாக, சமுதாயமாக, மனித சமுதாய குடும்பமாக நாங்கள் இப்படிப்பட்ட பிள்ளைகளை ஏற்றுக்கொள்கிறவர்களாக, இவர்களை அரவணைத்துக் கொள்கிறவர்களாக இருக்கிற நீர் எங்களுக்கு அருள் செய்யும். ஆண்டவரை நாங்கள் எப்பொழுதும் வயதிலே மூத்தவர்கள் பிள்ளைகளை தாழ்வாகவே பார்க்கிறோம். ஆனால் நீர் எங்களுக்கு கற்றுத்தருகிறீர், பிள்ளைகளைப் போல மாற வேண்டும் என்கிற அறைகூவலை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாங்களும் பிள்ளைகளின் குணங்களை பெற்றுக்கொண்டு உம்முடைய இறையரசிலே பங்கு பெறுகிறவர்களாக, உம்முடைய ராஜ்யத்தின் பணிக்காக பணி செய்கிறவர்களாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்க நீர் எங்களுக்கு அருள் தாரும். பிள்ளைகளிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற நல்லவைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதே போல திருச்சபைகளிலே பிள்ளைகளுக்காக நடத்தப்படுகிற ஞாயிறு பள்ளிக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்களை முன்னேற்றத்திலேயும் விசுவாசத்திலேயும் நம்பிக்கையிலே உறுதிப்படுத்துகிற கொண்டு செல்கிறதாக அமைய அருள் தாரும். அதற்கேற்றபடி நாங்கள் கற்றுத்தருகிறவர்களாக இருக்க கர்த்தரங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஞாயிறு பள்ளி பணியிலே தங்களை அர்ப்பணித்திருக்கிற அனைத்து ஆசிரியர்களுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக அப்படி சமத்தில் தோத்திர செலுத்துகிறோம். இந்த திருப்பணியை ஆசீர்வதிப்பீராக. இந்த சிறு பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்பொழுதும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க அருள்தாரும். ஒருபோதும் ஆண்டவர் இந்த சிறியவருக்கு தீமை செய்கிறவர்களாக, அவர்களை பாவத்திலே விழ செய்கிறவர்களாக இல்லாதபடிக்கு அவர்களை வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்கிற காரணிகளாக நாங்கள் விளங்குவதற்கு எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உலகம் முழுவதும் வாழ்விழந்த பிள்ளைகளுக்கு வாழ்வு கிடைக்க செய்யும்படி கர்த்தர் திருச்சபை குடும்பமாக சமுதாயமாக நாங்கள் உழைக்க நீர் எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று விடுதல் செய்கிறோம். இந்த வேளையிலும் எங்களை ஆளுகை செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆட்சியாளர்களை நீர் இறக்கமாக கண்ணோக்கி அருளும். அவர்களுக்கு போதுமான ஞானத்தை கட்டளிடுவீராக. அவர்கள் சமுதாயத்தில் நீதி நேர்மையை கடைபிடித்து ஆண்டவரை நன்மை செய்ய கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலையும் சுவாமி நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இம்மட்டும் நீர் எங்களுக்கு போதுமானவராயிருந்தீர். வருகிற நாட்களிலேயும் நாங்கள் உமக்காக வாழ நீரங்களை கருவிகளாக பயன்படுத்திக் கொள்வீராக. எங்கள் ஆண்டவர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமீன். நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாக மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாக இருந்து இனி கடவுளுடைய கட்டளைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய தூய வழியில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நாம் விசுவாசத்தில் இணைந்து நமக்கு ஆறுதல் உண்டாக சர்வ வல்லமை உள்ள கடவுளை நோக்கி நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கை செய்வோம். யாவரும் சேர்ந்து வேண்டிக் கொள்வோம். அவரவர் இருக்கிற இடங்களிலே ஜபநிலையில் இருந்து நம்முடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்ய
நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சேர்ந்து வேண்டிக் கொள்வோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் தந்தையே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, கடவுளை நீதியுள்ள உக்கிர கோபாக்கு எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உம்முடைய தீபிய மகத்துவத்துக்கு விரோதமாய் அகங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனசாவப்பட்டு முழு மனதோடு துக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களால் சுமக்கப்படாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாக இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாகும். நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுது உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்தின் மூலமாய் கட்டளையிட்டருளோம். ஆமீன். உத்தம மனசாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நிமித்து நமக்கு இறங்கி நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையில் நன்மை உறுதிப்படுத்த நிலை நிறுத்தி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தமிழத்தில் உண்மையாய் மறந்துடும் யாவருக்கும் நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றுகிற ஆறுதலான வார்த்தைகளை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறதும் கேளுங்கள், பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பரிசுத்த யோவான் சொல்லியிருக்கிறதையும் கேளுங்கள், ஒருவர் பாவம் செய்வாரானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். எங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய கடவுளுக்கு தோத்திரம் செலுத்த கடவோம். அப்படி செய்வது தகுதியும் நீதியுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஜபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்கள் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமென்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே. ஆமீன். நாம் யாவரும் எழுந்திருந்து திரியேக கடவுளை போற்றுவோம். உன்னதத்தில் இருக்கிற கடவுளுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியம் உண்டாவதாக. கர்த்தராகிய பரபரானே, பரமராஜாவே, சர்வத்துக்கு பில்லா பிதாவாகிய கடவுளே, உமை துதிக்கிறோம், உமை புகழுகிறோம், உமை வணங்குகிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம். உமை சிறந்த மகிமை நிமித்தம் தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பரணகுமாராகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரணே, சுதனே, உலகத்தின் பாவங்களை சுமந்தத்திற்கிற தேவாட்டு குட்டி எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்தத்திற்கிறவரே எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிறவரே எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சில் வச்சிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரே, ஒருவரே பரிசுத்தாவியோடே கடவுளாகிய தந்தையின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமீன். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செல்வோம். எல்லா புத்திக்கும் மேலான கடவுளுடைய சமாதானம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் கடவுளும் அவருடைய குமாராகி நம்முடைய ஆதரவு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவியலும் அன்பு நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய சர்வலமை பிறந்த கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்குள்ளே இருந்து உங்களோட நிலைத்திருக்க கடவது. கீர்த்தனையில் 272வது பாடலின்
முதலாம் இரண்டாம் நான்காம் மற்றும் ஏழாம் சரணங்களை நாம் பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவரை போற்றுவோம். ராசாதி ராசன் இயேசு, இயேசு மகராசன், அவர் ஆட்சியம் புவி எங்கு மகா மாட்சியாய் விளங்க, அவர் திருநாமமே விளங்க. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு செல்ல கடவோம் கர்த்தருடைய நாமத்தினாலே. ஆமென். எல்லாருக்கும் தோத்திரம்.